கிட்ட போட்டா போலீஸ் தூக்குறான், போலீஸ் கிட்ட போட்டா திருடன் தூக்குறான். இந்த ரவுடி கிட்ட போல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. பாஸ் ரெடியா? டேய் 10,000 ரூபாய் பல்கா வாங்கலாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருக்கா நீங்க? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு சுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள நீங்க ஓடி போயிறீங்க. வாங்கடா ஒண்ணே, எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிறாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுத்தேன், நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்ல இல்ல, அதை விட இது நல்ல இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? Come standing. Please help me. Yeah! Super! இன்னும் கொஞ்சம் கிளிக்க. கிளிக்க. ஓகே. சண்டை போற மாதிரி கொடுங்க. இப்ப பாரு டச்சிங்க. இப்ப பாரு. ஹோனர். ஓகே. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதாங்க? ஐயோ நம்ம தாதா வந்துட்டாடா. உடனே அவன கொல்ல வேண்டாம். அவன் சும்மா அவன கொல்லடா. தாதாவா? நான் தாத்தாலடா நினைச்சேன். இன்ன ஓடுறா. நம்ம ஓடு 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 புடிடா. டேய் குள்ள போயிரே. கோர்த்து விட்டா ஓடு. நீ நில்றா. திரும்ப நான் அலகலாம். எங்க போற? யோ யோ யோ, அந்த பொட்டிய புரியா ஒரு ஊரே திரண்டு வர்றா. ஐயா வேலை வச்சிருந்தா அடுத்தவன் துரத்துறதே வீட்டுக்கு பேனா போச்சு. அப்படி என்ன இது கைய விட கிழிக்கும். இவங்களை குத்தி கிழிச்சிட வேண்டியதான். பெட்டி பெருமாள்ரா? இல்ல இல்ல, கத்தி குத்து கம்பேற வீர சொல்லாத. வெட்டு வேலுப்பா. என்ன அதே வயசத்துக்கு ஒரு பேர் வைக்கிறா? நமக்கு நாமே ஒரு பேர் வச்சிட வேண்டியதான். என்ன பேர் வைக்கலாம்? நான் யார் தெரியுமா? சேகர். என்ன அவனை போட்டு தள்ளுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பாலு, ஜெயிலர் வர நேரப்பா, கிளம்புங்க. முதல்ல வெளியில வா, பாத்துக்கலாம். சங்கு மச்சான், என்ன மாப்ள? என்ன நம்ம பசங்களே காணும்? ரைட்டு, நசீர் கதையை முடிக்க சொல்லிட்டான்ப்பா. பசங்க எல்லாம் ஆபரேஷன் பண்ண போயிருக்கானுங்க. ஏன் உனக்கு தெரியாதா? பிரச்சனை ஆரம்பிச்சானுங்களா? என்னப்பா? உட்காரோ, டாக்டர் உட்காரோ. ஏ, ஸ்கெட்சு கூட புதுசு வாழ்க்கையில் சேர்த்தாலே நம்ம பெரிய எம்சியான இருக்கு. தலைநகரம் 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 தலைநகரம்
தெரியுமா காசிம் பாய் பத்தி உங்களுக்கு தெரியாது இவ செத்தானா நம்ம எல்லாரும் கூறு போட்டோம் ஏடா பைத்து தர கோபத்துல சொன்னானா போச்சு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா இனிமே பைசுமா விட மாட்டேன் ரைட்டு சொல்லிதான் பாலு போட்டான் பில்டரை மாற்றி கேஸ் வாபஸ் வாங்கி ரைட்டு வெளியே வந்துட்டான் ஐ எம் சாரி காசிம் பாய் உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா என்னடா பொழப்பு இது எவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் அவனை தூக்க வேண்டியது ஒரு வேலை சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும் எவன் வேதனையாவது தான் நம்ம சந்தோஷப்பட வேண்டியிருக்கு சே நான் பால பயன்ட்ட போல இது ஏ காசிம் பாய் அவர் பையன் செத்ததுக்கு யார் காரணம்னு போலீஸில் கேட்கும் போது தான் தெரியாதுன்னு சொல்லிட்டாரம்ல அப்புறம் ஏன் பயப்படுத பயமா இருக்கு மச்சான் எனக்காக இல்ல பொண்டாட்டி உள்ள எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாருமே இல்லை மச்சான் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கல பேசி கல்யாணம் பண்ணிடலாம் பண்ணிட்டு நான் மொத்தமா எல்லாரும் எங்கேயாச்சும் வெளியூர் போயிடலாம் மச்சான் நமக்கு இந்த பொழப்பு வேணாண்டா விட்டுலாம் என்ன புள்ள விளையாட போனா இன்னும் காணும் என்னன்னு போய் பாரு வருவாண்டி மழை வர மாதிரி போய் பாருண்ணா யோசிச்சு பாருமச்சான்